மாற்றத்துக்கான அதீத சக்தி கேட்டுவின் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் அஜய் மானா. அகில இலங்கை ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர் சங்கம் அடையாள வழி நிறுத்தம். பல முக்கிய அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கிண்ணியா தள வைத்தியசாலை வளாகத்தினுள் இன்றைய தினம் பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டனர். சுகாதார அமைச்சர் கோவிட் ஆட்கொள்ளிக்கு முதலில் பலியாவது தாதியர்களா? சுகாதார அமைச்சர் அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் கோவிட் தடுப்பூசியை வழங்கு போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்து நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொழிற்சங்க போராட்டமானது அனைத்து சுகாதார ஊழியர் சங்கம் ஏற்பாட்டில் இன்று கிண்ணியா தள வைத்தியசாலையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் முக்கியமான கோரிக்கை அம்சங்களாக சகல ஊழியர்களுக்கும் இக்கால அதாவது கோவிட் 19 கால பகுதியில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு விசேட கொடுப்பினை வழங்கக் கோரியும் அவர்களுக்கான N95 மாஸ்க் மற்றும் பாதுகாப்பு அங்கியுடைய அதாவது பிபி கிட் என சொல்லப்படும் பாதுகாப்பு உடை மற்றும் விசேட கொடுப்பனவு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படும் விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவையும் வழங்கக் கோரியும் மேலதிக நேர கொடுப்பனவுகளையும் வழங்கக் கோரியும் அதாவது இப்போ தற்பொழுது வைத்தியர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் தடுப்பூசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எங்களுக்கும் அதாவது அனைத்து ஊழியர்களுக்கும் கோவிட் 19 தடுப்பூசியை வழங்கக் கோரியும் இப்போராட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது.